ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஜனவரி 26, ஸோ இன்னைக்கு குடியரசு தினம், 69வது குடியரசு தினம். எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பத்மா விருதுகள். ஸோ பத்மா விருதுகள், பத்மா அவார்ட்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இது வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, இது வருஷம் வருஷம் எல்லா ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இதை வந்து வெளியிடுவாங்க, யார் யாருக்கு தரப்போகிறோம் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வருஷத்துக்கு மொத்தமாக 85 பேருக்கு தந்திருக்காங்க. பத்ம விபூஷன், பத்மபூஷன், அப்புறம் பத்மஸ்ரீ ஆகிய மூன்று விருதுகளை வந்து தந்திருக்காங்க. ஸோ நம்ம நாட்டிலே மிகப்பெரிய உயரிய விருது அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பாரத ரத்னா விருது. பாரத ரத்னா விருது கடைசியா 2014 தந்தாங்க, அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கும் இன்னொருத்தருக்கும் தந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கும் மதன் மோகன் மலேவியா, ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து பாரத ரத்னா விருது. பாரத ரத்னா விருது 2014 அப்புறம் யாருக்கும் இன்னும் தரவலை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, செகண்டாக இருக்கிறது பத்ம விபூஷன். இந்த வருஷம் மூணு பேருக்கு தந்திருக்காங்க. யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு, அப்புறம் குலம் முஸ்தாஃபா கான், அப்புறம் பரமேஸ்வரன். ஸோ ஆகிய மூவருக்கும் வந்து இந்த பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, பத்ம விபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் இளையராஜா ஏற்கனவே பத்மபூஷன் விருது வந்து வாங்கியிருக்காரு. அடுத்தது பத்மபூஷன் விருது 9 பேருக்கு தந்திருக்காங்க. அதில் சில விருதை பட்டு பார்க்கலாம். நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த ராமச்சந்திர நாகசுவாமி, அப்புறம் மகேந்திர சிங் தோனி, பங்கஜ் அத்வானி, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பத்மபூஷன் விருது வந்து தந்திருக்காங்க. அடுத்தது பத்மஸ்ரீ விருது. பத்மஸ்ரீ விருது மொத்தம் 73 பேருக்கு தந்திருக்காங்க. அதில் சில பேர் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜகோபால் வாசுதேவன், விஜயலட்சுமி, ஞானாம்பாள். ஸோ ஞானாம்பாள் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ 98 வயசு ஆகுது அவங்களுக்கு. அவங்க வந்து ஒரு யோகா டீச்சர் அவங்க. ஸோ 98 வயசுலேயும் யோகா பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பத்மா அவார்ட்ஸ். ஸோ இந்த வருஷம் 2018க்கான பத்மா விருதுகள். அடுத்தது கேலண்ட்ரி அவார்ட்ஸ். ஸோ கேலண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, கேலண்ட்ரி அவார்ட்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய டிஃபென்ஸ், ஸோ பாதுகாப்புத்துறை இருக்கு இல்லையா, பாதுகாப்புத்துறை, ஆர்மி, நேவி, அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து ஆர்மி பீப்புளுக்கு வந்து தர்றது தான் இந்த இது. ஸோ அது வந்து இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அவார்ட், பரம்வீர் சக்கர அவார்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எப்படின்னா, அந்த போரில் மிக முக்கியமான போரில் உயிரிழந்தா அவங்களுக்கு வந்து அந்த அவார்டு வந்து தருவாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லாததுனால இப்போ அந்த பரம்வீர் சக்கர அவார்டு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ கொடுக்கும், ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு அமைதியை நோக்கி வந்து இது பண்ணுறாங்க. டெரரிஸ்ட் ஃப்ரீ வேர்ல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரீஸுமே விருப்பப்படுறாங்க. ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா அசோக சக்ரா விருதுகள். ஸோ அசோக சக்ரா விருது, அப்புறம் கீர்த்தி சக்ரா, அப்புறம் சௌரிய சக்ரா, அண்ட் பரம் விசிஷ்ட சேவா அப்படின்ற 4 விருதுகள் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சக்ரா விருது யாருக்கு தந்திருக்காங்க அப்படின்னா, ஜோதி பிரகாஷ் நிராலா. ஸோ ஜோதி பிரகாஷ் நிராலா, இவர் வந்து கருடோ கமாண்டோ ஃபோர்ஸ் அப்படின்றாங்க, கருடோ கமாண்டோ ஆஃப் ஏர் ஃபோர்ஸ். ஸோ ஏர் ஃபோர்ஸோடைய ஒரு ஸ்பெஷல் யூனிட் தான் இந்த கருடோ கமாண்டோ ஃபோர்ஸ், ஏர் ஃபோர்ஸ். ஸோ அதில் வந்து இங்கே வந்து ஜோதி பிரகாஷ் நிராலா, ஸோ இவர் ரீசெண்டாக ஒரு இதில் வந்து இறந்துட்டார். ஸோ அவருக்கு வந்து போஸ்ட்மஸாக இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீர்த்தி அசோக சக்கரா யாருக்கு தந்திருக்காங்கன்னா, ஜேபி நிராலா. அடுத்தது கீர்த்தி சக்கரா யாருக்கு தந்திருக்காங்க அப்படின்னா, மேஜர் விஜயாந்த் பிஷ்த். ஸோ விஜயாந்த் பிஷ்த் அவர்களுக்கு கீர்த்தி சக்கரா விருதுகள். அடுத்தது பரம் விஷித் சேவா விருது. ஸோ யாருக்கு அப்படி தந்திருக்காங்க, பரம் விஷித் சேவா மெடல் யாருக்கு தந்திருக்காங்கன்னா, துணை இராணுவ தளபதி ராஜேந்திர ராமாராவ் நிம்போர்கார். ஸோ ராஜேந்திர ராமாராவ் நிம்போர்கார் அவர்களுக்கு இந்த பரம் விசிஷ்ட சேவா விருது வந்து தந்திருக்காங்க. அடுத்தது ரேபிட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ ரேபிட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ அவங்களால டெவலப் பண்ணதான் இந்த ஒரு சாஃப்ட்வேர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் பேஜ் மாதிரி.
எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் இருக்கு, ஸ்கீம் ஃபார் அடலசன்ஸ் கேர்ள்ஸ். ஸோ அடலசன்ஸ் கேர்ள்ஸ் இருக்குல்ல, வயது இந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அடலசன்ஸ் கேர்ள்ஸ், ஸோ அந்த பெண்களுக்கு அவங்க வந்து ஊட்டச்சத்து, பெண்களுக்கான ஊட்டச்சத்து, இப்போ ஒரு 10 to 18 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்கள், ஸோ அடலசன்ஸ் பீரியட்னா நமக்கு தெரியும், ஸோ அந்த அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு, ஸோ 10 வயசுக்கு மேலே இல்லை 12 வயசுக்கு மேலே அந்த ரேஞ்சில் இருப்பாங்க ஓகேங்களா. அதிலிருந்து அடல்ட் பீப்புள், அடலசன்ட்னா இந்த வயதுக்கு வந்த பெண்கள், அதுக்கு பிறகு பிளஸ் ஒரு 25 வயசு அந்த மாதிரிக்குள்ளே இருக்கும். ஸோ சரியான ஏஜ் லிமிட்னு ஒன்றும் இல்லை, அடலசன்ட் கேர்ள்ஸு அவங்களுக்காக இது பண்ண ஸ்கீமு. என்ன ஸ்கீம்னு இப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊட்டச்சத்து, அது அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஸோ அதுக்கான கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் அந்த ஸ்கீமு. ஸோ ஸ்கீம் ஃபார் அடலசன்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் வந்து ஒழுங்காக நடக்குதா இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த சரியான முறையில் வந்து அவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து அளிக்கிற அந்த திட்டம் வந்து சரியாக செயல்படுதா என்னன்னு பார்க்கறதுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த ரேபிட் ரிப்போர்ட் சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ ரேபிட் ரிப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது அதுதான். ஸோ எதுக்காகனா இந்த ஸ்கீம் ஃபார் அடலசன்ட் கேர்ள்ஸ் எஸ்ஏஜி அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக, கண்காணிக்கிறதுக்காக போடப்பட்டதுதான். ஸோ இன்னைக்கு 69வது ரிபப்ளிக் டே, குடியரசு தினம். ஸோ முதல் குடியரசு தினம் 1950 வந்து கொண்டாடினாங்க. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா 69வது குடியரசு தினம். இந்த குடியரசு தினத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆசியான் நாடு இருக்குல்ல, ஆசியான் அமைப்பு, ஆசியான் அமைப்பை சேர்ந்த எல்லா நாடுகளுக்கும் எல்லா நாடுகளுடைய தலைவர்களும் இன்னைக்கு வந்தாங்க. மொத்தம் 10 நாடுகளிலிருந்து தலைவர்கள் வந்து இங்கே வந்து ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஏதாவது ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த வருஷம் 10 ஆசியான் அமைப்பு தலைவர்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஆசியான் அமைப்பில் உள்ள நாடுகளின் தலைவர்களில். போன வருஷம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுடைய பிரின்சஸ் வந்து கூப்பிட்டு வந்தாங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ரிபப்ளிக் டே பற்றி சொல்லணும்னா. அதுக்கடுத்து ஆசியான் ஸ்டீல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். ஸோ ஆசியான் ஸ்டீல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அது எங்கே நடந்துச்சுன்னா புவனேஸ்வர், ஒடிசாவில் இருக்கிற புவனேஸ்வரில் நடந்துச்சு ஆசியான் இன்டர்நேஷ்னல் ஸ்டீல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ். மற்ற கரண்ட் அஃபேர்ஸில் நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.